ஹாய், வெல்கம் டு ஆலின் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாறு பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீ பெரிய மேதையாக வருவாய். தனது பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக இருந்தவர் சிவசுப்பிரமணிய ஐயர் அவர்கள். அவர் மாணவர்களிடம் அன்புடன் பழகும் பழக்கம் கொண்டவர். அவர் கலாமிற்கு அறிவியலோடும் அறிவழியும் சொல்லித்தந்தார். அவர் கலாமை பார்த்து, நீ வருங்காலத்தில் பெரிய மேதையாக வர வேண்டும் என்று கலாமை ஊக்குவித்து வந்தார். ஆசிரியர் கொடுத்து வந்த ஊக்கமும் ஆக்கமும் கலாமுக்கு ஆசிரியர் மீது அளவற்ற அன்பினை உருவாக்கியது. கலாமின் திறமையை நன்கு அறிந்திருந்த ஆசிரியர் கலாம் மீது பிரியப்பட்டு ஒரு நாள் அவரை தமது வீட்டிற்கு சாப்பிட அழைத்து சென்றார். ஆசிரியரின் மனைவி கலாம் ஒரு முஸ்லிம் பையன் என்று தெரிந்து கொண்டதினால் கலாமிற்கு உணவு பரிமாற மறந்துவிட்டார். மனைவியின் செயலை கண்ட ஆசிரியர் மிகவும் வருந்தினார். அதற்காக உணவு பரிமாறாமல் கலாமை வீட்டிற்கு அனுப்பவில்லை. தாமே கலாமிற்கு உணவு பரிமாறி தானும் அருகில் உட்கார்ந்து உணவருந்தினர். மாணவன் கலாம் ஆசிரியரின் உயர் பண்பினை எண்ணி மனம் நெகிழ்ந்தார். கலாம் அமைதியாக உண்டார். எச்சில் படுத்தாமல் தண்ணீர் பருகினார். விருந்து முடிந்தவுடன் வீட்டிற்கு கலாம் புறப்பட்ட போது, அடுத்த வாரமும் நீ இங்கு சாப்பிட வர வேண்டும் என்றார். ஆசிரியர் சொல்லியடிப்பியபடியே கலாமும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்றார். இம்முறை ஆசிரியர் உணவு பரிமாறுவதற்கு பதிலாக அவரது மனைவியே பரிமாறினார். அதை கண்ட ஆசிரியர் சமுதாய ஒற்றுமை ஏற்பட்டதாக கருதினார். ஆசிரியரின் அணுகுமுறை கலாமுக்கு தூண்டுகோலாக இருந்தது. சாதி மதங்களை கடந்து நான் இந்தியன் என்ற உணர்வுடன் செயலாற்ற தூண்டுதலாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 5 காத்துறீங்கள். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறையா வீடியோ வரும், பாருங்கள் எல்லோரும்.